வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் பெகாசஸ் மூலம் உளவு பார்க்கப்பட்ட விவகாரம் சிறப்பு வல்லுநர் குழு விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்திற்கு சங்கராபுரத்தில் ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு உயிரிழந்தோருக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பத்தொன்பது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்த தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்க வலியுறுத்தப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் பண்டிகை காலத்தையொட்டி மக்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா விதிகளை மீறினால் கட்டாயம் அபராதம் சென்னை மாநகராட்சி மீண்டும் எச்சரிக்கை இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்ட புகாரில் சிறப்பு வல்லுநர் குழு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இஸ்ரேல் நாட்டு பெகோசஸ் மென்பொருள் மூலமாக நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்கள் நீதிபதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் உளவு பார்க்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பத்திரிகையாளர் என் ராம் உள்ளிட்ட சிலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இம்மனு மீது விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் பத்திரிகையாளர்கள் மட்டுமின்றி அனைத்து குடிமக்களின் தனிநபர் ரகசியங்களும் காக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தனிமனித உரிமைகளும் முக்கியம் என தெரிவித்துள்ளது பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்ட புகாரில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் வி ரவீந்திரன் தலைமையில் மூன்று பேர் கொண்ட வல்லுநர் குழு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பெகாசஸ் உளவு சர்ச்சை தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என தலைமை நீதிபதி ரமணா அமர்வு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய அரசிற்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எழுதிய கடிதத்தினை தொடர்ந்து ஒன்றிய அரசு தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன் யூரியா தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோருக்கு தலா ஐந்து லட்சமும் தீவிர சிகிச்சையில் இருப்போருக்கு தலா ஒரு லட்சமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செல்வ கணபதி என்பவர் கடையின் மாடியில் தீபாவளி விற்பனைக்காக சேகரித்து வைத்திருந்த பட்டாசுகள் நேற்று இரவு ஏழு மணி அளவில் வெடித்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அருகில் இருந்த பேக்கரியில் இரண்டு கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் ஊழியர்கள் மற்றும் கடையருகே பூவிற்று கொண்டிருந்தவர் உட்பட ஐந்து பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் காயமடைந்த பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது டுவிட்டரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஐவர் உயிரிழந்தனர் என அறிந்து மிகுந்த வேதனையடைந்தேன் உயிரிழந்தோருக்கு தலா ஐந்து லட்சமும் தீவிர சிகிச்சையில் இருப்போருக்கு தலா ஒரு லட்சமும் சிஎம்ஆர் எஃப் நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்த தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்க வலியுறுத்தப்படும் என அமைச்சர் ம சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லும் முன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ம சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து மருத்துவ தேவைகள் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த நிதி ஆதாரம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ள என்று தெரிவித்தார் மேலும் பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த போது இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஆய்வு செய்த குழுவினர் எட்நூற்று ஐம்பது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளித்தனர் மாநிலம் முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது கோவேக்சின் தடுப்பூசி முதல் தவணை செலுத்திக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது தவணை செலுத்த போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லை என்றும் பத்து லட்சம் டோஸ்கள் தற்போது தேவைப்படுகிறது என்று தெரிவித்த அமைச்சர் பத்தொன்பது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்த தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்க வலியுறுத்தப்படும் என அந்த பேட்டியில் தெரிவித்தார் அறிவுறுத்தலின்படி இன்று ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க உள்ளோம் தமிழக அரசின் மருத்துவ தேவைகள் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் போன்றவற்றை அவரிடத்தில் வலியுறுத்த இருக்கிறோம் குறிப்பாக பதினோரு மருத்துவ கல்லூரிகளின் கட்டுமான பணி என்பது கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு விரைவுபடுத்தப்பட்டு மிக வேகமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் சந்தித்த போது இந்த ஆண்டே மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்தார்கள் அந்த வகையில் ஆய்வுக்குழுவினர் ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் ஆய்வு செய்துவிட்டு எட்நூத்தி ஐம்பது மாணவர் சேர்க்கைக்கு ஒப்புதல் அளித்தார்கள் பண்டிகை காலத்தையொட்டி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா விதிகளை பின்பற்றாத வணிக வளாகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வணிக வளாகங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்த்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குறைந்த அளவிலான நபர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் வணிக வளாகங்கள் சந்தைகள் மற்றும் அங்காடிகள் அதிகம் உள்ள தியாகராய நகர் சைவாக்கம் கோயம்பேடு பாரிமுனை பாடி போன்ற இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவத்துறையில் எந்த அதிகாரியும் மாற்றும் எண்ணம் இல்லை என அமைச்சர் ம சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை சோழிங்கநல்லூர் அருகே கண்ணகி நகரில் உள்ள எழில் நகரில் சென்னை குடிநீர் வாரியம் மூலம் பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் விநியோகத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ம சுப்பிரமணியன் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது டெங்கு உருவாவதை தடுக்க விழிப்புணர்வு பணிகள் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர் தமிழகம் முழுவதும் முன்னூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் மருத்துவத்துறையின் முக்கிய அதிகாரி ஒருவர் மாற்றப்பட இருப்பதாக கடந்த பதினைந்து நாட்களாக ஒரு பேச்சு வருகிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் நன்றாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் யாரையும் மாற்றும் திட்டமில்லை என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கண்ணகி நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இலவச சவ ஊர்தியை நூற்று தொன்னூத்து ஐந்தாவது வட்ட ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் தென்றல் அருள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைத்து கொடுத்துள்ளதை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் தமிழக அரசில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது போது ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் சட்டமன்றத்தில் ஒரு முன்மொழிவு கொண்டு வந்தார்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லையோ எல்லாம் மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டும் என்கின்ற வகையிலான ஆணையிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் என்று சொல்லப்படுகிற நிர்வாக ரீதியிலான ஒப்புதலையும் பெற்று பல்வேறு இடங்களில் இடமும் தேர்வு செய்யப்பட்டு கல்லூரிகளும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு பதினோரு கல்லூரிகளின் கட்டுமானம் என்பது கடந்த பத்தாண்டுகளாக நிலுவையிலேயே இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருந்தது அது இப்போது வேகப்படுத்தப்பட்டு கடந்த ஐந்து மாதங்களில் அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு அதேபோல் அந்த கட்டிடங்களுக்கு கூடுதல் கட்டிடங்களை கட்டுவதற்கும் அதேபோல் புதிய வகையிலான அந்த அடிஷ்னல் எஸ்டிமேட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுகிற அந்த நிதிகளுக்கெல்லாம் ஒப்புதல் தரப்பட்டு நாங்கள் தொடர்ந்து இந்த ஐந்து ஆறு மாத காலம் கொரோனா தொற்று என்கின்ற வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆய்வு செல்கிறபோது போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் நேரடியாகவே போய் பார்த்து இந்த கட்டுமானப் பணிகளை விரைவுபடுத்தினோம் தமிழக கோவில்களில் உள்ள தங்க நகைகளை உருக்கும்போது அதில் உள்ள வைரக்கற்கள் மற்றும் வைடூரிய கற்களை தமிழக அரசு என்ன செய்ய என தமிழ்நாடு இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கேள்வி எழுப்பினார் தமிழக கோயில்களில் உள்ள நகைகளை உருக்கி அதனை தங்க கட்டிகளாக மாற்றி விற்பனை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை முடிவு எடுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னை மாதவரம் மண்டல அலுவலகம் எதிரே வடசென்னை மாவட்ட இந்து முன்னணி சார்பில் மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவில் நகைகளை உருக்கும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தமிழக கோயில்களில் உள்ள தங்க நகைகளை உருக்கும்போது அதில் இருக்கும் வைரம் மற்றும் வைடூரியத்தை தமிழக அரசு என்ன போகிறது என்றும் அந்த கற்களை எங்கே விற்பனைக்கு கொண்டு செல்ல இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் இந்து முன்னணி சென்னை மாநகர செயலாளர் மாதவரம் செல்வகுமார் வடசென்னை மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் தொகுதி செயலாளர் சர்க்குணம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இந்து முனி பேரக்கத்தின் சார்பாக கோவில் நகைகளை உருக்கக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சென்னை மாநகரத்திலே பதினெட்டு இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கமானது இனி வருவது சீர்காழி அருகே பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளிடம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சியால் பரபரப்பு விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும் கேட்டரிங் சர்வீஸ் உய்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவதும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிப்பன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்ரிங் நிகழ்வுகள் தொடர்கின்றன சீர்காழி அருகே பயிர் காப்பீட்டுக்கு விண்ணப்பித்ததற்கு சிட்டா அடங்கள் வழங்க ஒரு ஏக்கருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய அந்தந்த கிராமங்களில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களிடம் விவசாயிகள் சிட்டாடங்கள் வாங்கி அதனை பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கி வருகின்றனா் கிராம நிர்வாக அலுவலகங்களில் சிட்டா அடங்கல் வாங்குவதற்கு விவசாயிகள் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் சீர்வாழி அருகே மாதானம் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரியும் மதியழகன் என்பவர் சிட்டா அடங்கல் வழங்குவதற்கு விவசாயிகளிடமிருந்து ஒரு ஏக்கருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் பணம் வசூலித்துள்ளார் இந்த காட்சிகள் வீடியோவாக எடுக்கப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது

பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் பிரபல லாலா கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையை தொடர்ந்து கடையை ஒருநாள் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் இயங்கி வரும் பிரபல ஸ்ரீராம் லாலா கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் பக்கோடா வாங்கியபோது அதில் பள்ளி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அந்த கடையின் பெயருடன் கூடிய பாக்கெட்டில் பக்கோடாவின் பள்ளி பொறியலும் சேர்த்து வழங்குவதாக படங்களுடன் வைரலாக பரவியது இந்நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சசிதீபா உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கர்லிங் ம் ஆகியோர் தலைமையிலானுவினர் திடீரென ஸ்ரீராம் லாலா கடையில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கடையில் வைக்கப்பட்டிருந்த இனிப்பு பலகாரங்கள் கண்ணாடி கொண்டு மூடப்படாமல் திறந்த வெளியில் வைத்தபடி விற்பனை செய்தது தெரியவந்தது மேலும் பலகாரங்கள் செய்யும் சமையல் கூடம் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதும் சோதனையில் தெரியவந்தது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடையை சுத்தப்படுத்துவதுடன் பலகாரங்கள் வைக்கப்படும் இடங்கள் கண்ணாடி கொண்டு மூடி பாதுகாப்பு ஏற்படுத்தும்படி அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து ஆரியாஸ் போன்ற பிற ஸ்வீட் கடைகளிலும் தீபாவளியை முன்னிட்டு அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சசி தீபா கூறுகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் சுகாதாரமற்ற உணவுகள் விற்கப்படுவது தெரிந்தால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் देखो विसिंगा से कोना है लारे वाला है जोड़ी एकवना है इधर व्याख्यान है तो वाक्य वाला और बाय 4500 का वाला है செங்கல்பட்டில் அனைத்து தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் தொழில் மற்றும் விவசாய கடன் சிறப்பு திட்டம் மையம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் அனைத்து தேசிய வங்கிகளின் கூட்டமைப்பு சார்பில் வாடிக்கையாளர் சந்திப்பு மற்றும் கடன் வழங்குதல் தொடர்பான வங்கிகளின் சங்கமம் விழா நடைபெற்றது இதில் தொழில் கடன் வீட்டு வசதி கடன் வாகன கடன் தனிநபர் கடன் மற்றும் மகளிர் சுய குழு கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரகுநாத் கலந்து கொண்டு சுமார் இரண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு நூறு புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினார் அதேபோல் சுயதொழில் செய்ய வேண்டி மனு அளித்த பயனாளிகளுக்கு தொழிற்கடன்கள் மற்றும் விவசாய கடன்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் ஸ்ரீதர் இந்தியன் வங்கி பொது மேலாளர் கண்ட ராரேஸ்வர ரெட்டி இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் ஸ்ரீமதி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் மற்றும் பல்வேறு வங்கி மேலாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தீயணைப்பு வீரர்கள் உயிர்காக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த முத்தாண்டி குப்பம் தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி நிலைய அலுவலர் மணிவேல் தலைமையில் நடைபெற்றது அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் மழை வெள்ளத்தில் அழித்து செல்பவர்களை காப்பாற்றும் முறைகள் தண்ணீரில் மூழ்கியவர்களை மீட்டு முதலுதவி அளிக்கும் முறைகள் குறித்து செயல்முறை ஒத்திகை நிகழ்ச்சி காட்டுக்கூடலூரில் உள்ள குளத்தில் தத்ரூபமாக நடத்தி காண்பிக்கப்பட்டது அப்போது அருந்து கிடக்கும் மின் கம்பியை தொடக்கூடாது எனவும் நீர்நிலைகளில் பள்ளி மாணவர்கள் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது இதில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மாவட்டம் உத்தரவு காட்டுக்குடலூர் கிராமத்தில் உள்ள குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை முத்தாண்டு குப்போம் நிலையத்திலிருந்து பணியுக்கொண்டு பொதுமக்களுக்கு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எப்படி இந்த மழை வாக்காலம் வந்தாக தப்பிக்கிறது என்பதை டெமோ வந்து வரணும் காமிச்சோம் பொதுமக்களுக்கும் ஒரு அனுபவமாக அதே போல் ஒரு காலங்களில் மழை காலங்களில் வந்து வரும் பொதுமக்கள் எப்படி தப்பிக்கலாம் மதுரையில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் உள்ள கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான பொருட்களான கம்பி சிமெண்ட் ஆகியவற்றின் நிலையற்ற விலையால் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் கம்பி சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை நிலைப்படுத்த வேண்டும் எனவும் கட்டுமான பொருட்களுக்கான ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கக் கோரியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர் தமிழக முதலமைச்சர் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய நாளில் பொறியாளர்கள் அணி திருந்து ஒற்றுமையாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்டிட பொருட்களின் விலை மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருக்கிறது இதனால் சாமானிய மக்களின் ஒவ்வொரு மனிதனின் வீடு கட்டும் கனவு சிமெண்டின் விலை இரண்டு வருடத்தில் நூத்தி ஐம்பது ரூபாய் ஏறி இருக்கிறது இன்று கடந்த இரண்டு வாரங்களில் ரூபாய் நூறு ஏற்றியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று நமக்கு அனைவருக்குமே தெரியும் அத்தனை விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அடையாள ஆர்ப்பாட்டத்தை இன்று அனைத்து கட்டிட பொறியாளர்களும் புரோமோட்டர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறியாளர்களும் அவர்கள் கீழ் வேலை பணி பணியாற்றக்கூடிய அத்தனை கட்டுமான தொழிலாளர்களின் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சோழிங்கநல்லூர் அடுத்த பெத்தேல் நகர் பகுதி மக்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் படிவம் ஏழு நோட்டீஸ் வழங்கி வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை சோழிங்கநல்லூர் கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் அடுத்த பெத்தேல் நகர் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுமார் இரண்டாயிரத்து வீடுகளை அகற்ற கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் பல கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனிடையே அப்பகுதி மக்களுக்கு படிவம் ஏழு வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அப்பகுதிக்கு வருகை தந்தனர் உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் படிவம் ஏழை வழங்கிய போது அதை வாங்க குடியிருப்பு வாசிகள் மறுத்ததால் வீட்டின் வெளியே படிவத்தை ஓட்டத் தொடங்கினர் இந்நிலையில் அங்கு எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேனியில் பிரசித்தி பெற்ற தட்சிணாமூர்த்தி கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுவாமி சிலைகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் பகுதியில் உள்ள பிரபலமான தட்சிணாமூர்த்தி கோவில் மற்றும் வேதபுரி ஸ்ரீ சுவாமி சித்தபவானந்த ஆசிரமத்தில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது நள்ளிரவு கோவில் மூலவர் சிலை பின்புறம் உள்ள கண்ணாடியை உடைத்த மர்மணவர்கள் கோவில் கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள அரை அடி முதல் ஒரு அடி வரை உயரம் உள்ள ஐம்பொன்னாலான நான்கு சனாதான முனிவர்கள் மற்றும் வேதவியாசர் மாணிக்க வாசகர் தாயுமானவர் மற்றும் நந்திகேஸ்வரர் சிலைகள் உள்ளிட்ட ஒன்பது சிலைகள் திருடப்பட்டுள்ளன இந்த திருட்டு சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்ரே திருட்டு சம்பவம் குறித்து ஆய்வு நடத்தினார் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட மணலியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் மாணிக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள மணலி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிளையின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் மாணிக்கம் அவர்களின் நூற்றாண்டு விழா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மணலி கிளையின் முப்பத்து ஒன்றாவது ஆண்டு பேரவைக் கூட்டம் மணலி செல்லப்பன் நினைவு அரங்கில் நடைபெற்றது இந்த நினைவு கூட்டத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டமுடன் நிறைவேற்ற கோரியும் மணலியில் இருந்து பிரபாகரன் வழியாக அருந்தவம்புளம் வழித்தடத்தில் இயங்கி வந்த அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரியும் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாத குடியிருப்புக்கு பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் பழனிசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் மாதர் தேசிய சம்மேளன பொறுப்பாளர்கள் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கட்சி இன்றைக்கு அதிகாரத்தை இழந்திருக்கிறோம் நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டும் ஒவ்வொரு உறுப்பினரும் நாம் இதை ஒரு படிப்பணையாக அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலங்களில் நாம் வெற்றியை உறுதிப்படுத்துகிற ஒரு மகத்தான உறுப்பினர்களாக தலைவர்களாக நாம் வர வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நீங்கள் சபதமாக எடுத்துக் வேண்டும் என்று கேட்டு நடைபெற்று முடிந்திருக்கிறீர்கள் குடியாத்தம் சீவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட கால்வாய்களில் இருந்து தண்ணீர் செல்ல முடியாததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் கால்வாய் கட்டப்பட்டது ஆனால் அந்த கால்வாய்களில் இருந்து வெளி செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டு கால்வாய்களிலேயே கழிவுநீர் தேங்குவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய்கள் பரவும் அபாய நிலையில் கொசுக்களின் உற்பத்தி இடமாக காணப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேற்ற வலியுறுத்தி குடியாத்தம் பழமநேர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறை மற்றும் பிடிஓ உள்ளிட்ட அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இதனால் குடியாத்தம் பகுதியில் சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவதும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் கேட்ரிங் சர்வீஸ் தொடர்கின்றன இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள் நவம்பர் எட்டு முதல் அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டு பயணிகள் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசிகளையும் முழுமையாக பெற்றிருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை நவம்பர் எட்டாம் தேதி முதல் வெளிநாட்டு பயணிகள் அனைவருக்கும் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் வெள்ளை மாளிகை வெளியிட்ட வெளிநாட்டு பயணிகளுக்கான புதிய பயண வழிகாட்டுதலில் கொரோனா தடுப்பூசி இரண்டு டோஸையும் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகளும் அமெரிக்க குடிமகன்களும் அமெரிக்கா பயணத்திற்கு ஒரு நாள் முன்பு கட்டாயம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்நாட்டு அரசு அல்லது சுகாதாரத்துறை வழங்கிய சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் மாசு அணிதல் தொற்று பாதித்தவர்களுக்கு கண்காணிப்பு உள்ளிட்டவை நடைமுறையில் இருக்கும் என்று அதே சமயம் இடம்பெயர்ந்தோர் அமெரிக்கர் அல்லாத குடிமகன்கள் ஆகியோருக்கு நவம்பர் எட்டாம் தேதி முதல் விமானத்தில் பயணம் செய்வதற்கான தடை முழுமையாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவேக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து ஆலோசனை நடத்திய உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு கூடுதல் தரவுகளை கோரியுள்ளது பாரத் பயோடெக் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசியை இந்தியாவில் செலுத்தப்பட்டு வருகிறது ஆனால் உலக சுகாதார அமைப்பின் ஒப்புதல் நிலுவையில் உள்ளதால் வெளிநாட்டு பயணிகளின் போது இந்த தடுப்பூசியை பிற நாடுகள் பரிசீலனை செய்வதில்லை கோவேக்சின் தடுப்பூசியின் ஒப்புதலுக்கு தேவையான அனைத்து தரவுகளை பாரத் பயோடெக் நிறுவனம் உலக சுகாதார அமைப்பிடம் சமர்ப்பித்துவிட்டது சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு நேற்று கோவாக்சின் தடுப்பூசி பற்றிய தரவுகளை மதிப்பாய்வு செய்தது மேலும் கோவேக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தடுப்பூசி குறித்த கூடுதல் தரவுகளை நிபுணர் குழு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி இறுதி ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளது இனி வருவது விளையாட்டு நிகழ்வுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ருதுராஜ் கேக் சையத் முஷ்டாக் அலி டி டுவெண்டி கோப்பைக்கான மகாராஷ்டிரா கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சையது முஷ்டாக் அலி டி டுவெண்டி உள்ளூர் தொடர் ஒவ்வொரு வருடமும் நடந்து வருகிறது இந்த வருடத்துக்கான போட்டி நவம்பர் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது இதில் முதல் ஆட்டத்தில் தமிழ்நாட்டை எதிர்கொள்கிறது மகாராஷ்டிரா அணி தமிழ்நாட்டு அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் காயம் காரணமாக திடீரென விலகினார் இதனால் விஜய் சங்கர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மகாராஷ்டிரா அணிக்கு ருத்ராஜ் கெக்வாட் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதை மகாராஷ்டிர கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியவர் ருதுராஜ் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி பல போட்டிகளில் சிஎஸ்கே வெற்றி பெற காரணமாக இருந்தவர் அந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக சிறப்பாக ஆடிய ராகுல் திரிபாதி துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருந்தார் காயத்தில் இருந்து அவர் இன்னும் மீளாததால் மகாராஷ்டிரா அணியில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் மூலம் உளவு பார்க்கப்பட்ட விவகாரம் சிறப்பு வல்லுநர் குழு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழகத்திற்கு தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரம் ஒதுக்கீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தை அடுத்து ஒன்றிய அரசு நடவடிக்கை சங்கராபுரத்தில் ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு உயிரிழந்தோருக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பத்தொன்பது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்த தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்க வலியுறுத்தப்படும் அமைச்சர் ம சுப்பிரமணியன் தகவல் பண்டிகை காலத்தை மக்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா விதிகளை மீறினால் கட்டாயம் அபராதம் சென்னை மாநகராட்சி மீண்டும் எச்சரிக்கை இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம் வணக்கம்